அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்புப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ரீனுவல் எப்படி ஆன்லைனில் பண்ணலாம். இந்த கோவிட் காலகட்டத்தில் ஏற்கனவே அரசு உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சலுகை கொடுத்துருக்கு. மூன்று வருடங்களாக கடந்த மூன்று வருடங்கள் ரீனுவல் பண்ணாதவங்க ரீனுவல் பண்ணிக்கிடுங்க. ப்ளஸ் இப்போ கரண்டாக ரீனுவல் பண்ணுறவங்களும் வெளியே இடங்களில் போய் ரினுவல் பண்ண முடியலன்னா, உங்கள் கையில் மொபைல் இருந்தால் நீங்களே மிக எளிமையாக இதை லாகின் பண்ணி ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணால் ரினுவல் ஆகிடுது. நான் ஏற்கனவே இப்போ இந்த ஒருத்தங்களுக்கு ரினுவல் பண்ணேன். அது எப்படி பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக விளக்க இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமாக 11 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 103 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 6 காணொலிகள், கோவிட்19 அரசு திட்டங்கள் குறித்து 60 காணொலிகள், ஜிபிடிபி குறித்து 9 காணொலிகள், ஆர்டிஐ குறித்து 28 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமாக 66 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பதிவு தொடர்ந்து உங்களுக்கு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். எம்ப்ளாய்மெண்ட் ரினுவல் பண்ணுறதுக்கு வெப்சைட் லிங்க் வந்து மாடிஃபை பண்ணிட்டாங்க. ஏற்கனவே டிஎன் வேலைவாய்ப்பு .dngovernment.in வந்து அந்த வெப்சைட் தற்போது வேலை செய்யலை. புதிய வெப்சைட்டு, இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. ஏற்கனவே நீங்கள் உங்கள் டீட்டெயில் எல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுருக்கவங்க ரினுவல் கிளிக் கேர், அதை கிளிக் பண்ணணும். உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை டைப் பண்ணணும். இப்போ நான் ஒரு ஐடி பாஸ்வேர்டு டைப் பண்ணுறேன். பாஸ்வேர்டு அந்த இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிடுங்க. மறந்துட்டீங்கன்னா அடுத்தது யூசர் நேம் மறந்துட்டால் சுத்தம். அப்புறம் அதை எப்படி யூசர் நேம் கண்டுபிடிக்கிறாங்களோ நிறைய தேடி பார்த்தேன், கரெக்டான கைட்லைன்ஸ் இல்லை. ஸோ யூசர் நேமை எக்காரணம் கொண்டும் மறந்துடாதீங்க. இதில் என்டர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணோடனே லோட் ஆயிடுது. கரெக்டாக கேரக்டர் ஸ்பெஷல் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஓகே, பேஜ் லாகின் ஆகிட்டு இதில் ரைட் சைடில் போயிட்டு ரினுவல் கொடுத்துட்டு கேண்டிடேட் ரினுவல் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரினுவல் ஆகிடுது. அந்த டீட்டெயிலை பார்க்குற அந்த ப்ரிண்ட் கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய முழு டீட்டெயிலுமே வந்துடுது. இதை ப்ரிண்ட் போட்டு வச்சுக்கிடுங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. கரெக்டாக அந்த டேட் வந்து அந்த கார்னர் சைடில் போட்டிருக்காங்க, அது பார்த்தா குறிப்பிட்ட காலத்தில் ரினுவல் பண்ணிக்கிடுங்க. என்னுடைய இதை பற்றி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.